கரஸ்பாண்டன்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இது மாதிரி படிக்கக்கூடிய தொலைநிலை கல்வியில் படிக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கெல்லாம் வந்து பாஸ் உண்டா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆனால் நீங்கள் எந்த வருஷம் படிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாதனால விளக்கம் வந்து ரிப்ளை என்னால் சரியாக பண்ண முடியல. அதனால் இந்த வீடியோவில் ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. எல்லா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தனாக்கா அவசியமாக என்றும் இனிவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. முக்கியமானது ஏன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதனால் உங்களுக்கான ஒரு இந்த ஹாப்பி நியூஸ் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறதுனுடைய ஹாப்பி நியூஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அதே போல் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் எப்படிலாம் பண்ண போகிறாங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்ஸுக்கு வந்து ஆல் பாஸ் வச்சுருக்காங்க, எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டணும் ஆனால் எக்ஸாம் வச்சாக்க செப்டம்பர் மாதம் எழுதணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை ஒட்டியும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் கவனமாக நீங்கள் பார்க்கணும். ஸோ தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கரஸ்பாண்டன்ஸ் இருக்கவங்க ஒரு பெரிய மேஜர் பார்ட் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்பிஏ இது மாதிரி படிக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதில் கரஸ்பாண்டன்ஸ் படிக்கிறவங்களுக்கு அரசாணைப்படி வந்து அவங்களுக்கு ஆல் பாஸ் போட சொல்லி அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முக்கியமாக என்ன அப்படின்னாக்கா என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சில லிஸ்ட்டோடு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து அதில் படிக்காமல் புது யூனிவர்சிட்டியாக கூட இருக்கலாம், அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நீங்கள் படிக்கக்கூடியது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார், சேலம் பெரியார், இது போன்ற எல்லா யூனிவர்சிட்டியிலும் தான் நீங்கள் படிப்பீங்க. குறிப்பாகவே தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் தான் இந்த ஹாப்பி நியூஸ். ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்குது, அது எந்த வருஷங்கிறது முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட் இயரில் இந்த செமஸ்டர் வந்து செகண்ட் செமஸ்டர் நீங்கள் எழுதுவீங்க, அதே போல் செகண்ட் இயரில் ஃபோர்த் செமஸ்டர் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி எழுதக்கூடிய டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல் பிஜியில் எடுத்துட்டிங்கனாக்கா ஃபஸ்ட் இயர்னுடைய செகண்ட் செமஸ்டர் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு பாஸ் போட சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லா படிக்கக்கூடிய கரஸ்பாண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாம் எழுத தேவையில்லை, உங்களுக்கு பாஸ் மார்க் போட்டுருவாங்க. ஆனால் முக்கியமான ஒரு கண்டிஷன், 17ஆம் தேதிக்குள்ளார இதற்கான கட்டணத்தை செலுத்தணும்ட்டு ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து லாஸ்ட் டேட் அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் டேட்டுங்கிறது ஒரு 10 டேஸ்க்குள்ளாரே இருக்கும். அதனால் நீங்கள் கவனமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் என்னங்கிறது தெரியும். அப்போ தான் உங்களால் ஃபீஸ் கட்ட முடியும். ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு பாஸ் மார்க் போடுவாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ஃபீஸ் கட்டல சார் அப்படின்னு சொன்னால் அது மிஸ்ஸிங். இந்த சான்ஸ் விட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த தடவை எழுதி தான் போகணும். ஏன் அப்படின்னா கரண்ட் செமஸ்டர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை உண்டு. ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே டிகிரி முடிச்சுட்டு அரியர் ஒரு 4 பேப்பர் வச்சுருந்தீங்க எழுதுறதா இருந்தேன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த சலுகை கிடையாது. நீங்கள் பரிசை எழுதி தான் ஆகணும், எக்ஸாம் எழுதுறதுக்கு கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் பிஜி டிகிரி இருக்கீங்களா, அதில் நீங்கள் வந்து செகண்ட் இயர் முடிச்சுட்டு போயிட்டு அரியர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் எழுதி தான் ஆகணும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா கரண்ட் செமஸ்டர் எழுதக்கூடியவங்களுக்கு மட்டும் கரண்ட் செமஸ்டருடைய பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும் மதிப்பெண்கள் வழங்கி அவங்க பாஸ் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் இந்த செய்யக்கூடிய சலுகை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்ததாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சில பல்கலைக்கழகங்கள் வந்து தேதிகளை வெளியிட்டாங்க, இன்னும் சில பல்கலைக்கழகங்கள் வந்து தேதிகளை வெளியிடலை. எதுக்குன்னாக தேர்வு கட்டணத்தை செலுத்துவதற்கு. ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேர்வு கட்டணத்தை செலுத்துவதற்கு மட்டும்தான் அவங்க வந்து அறிவிப்பு வெளியிடுவாங்க. தேர்வு எப்போ நடக்குதுங்கிறது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா செப்டம்பரில் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து அறிவிப்பில் வெளியிடுவாங்க. நீங்கள் இதில் உஷாராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து நான் படிக்கிறேன், நான் பரீட்சைக்கு பணம் கட்டாமல் விட்டுட்டேன், எக்ஸாமுக்கு நான் வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த செமஸ்டரில் நீங்கள் பரீட்சை எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதனால் எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த சலுகையை வந்து பயன்படுத்திக்கோங்க. நான் சொல்லக்கூடிய கரண்ட் செமஸ்டராக இருந்தால் ஸோ நான் என்னென்ன பல்கலைக்கழகங்கள் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் லிஸ்ட் ஓட்டி ஏற்கனவே சொன்னேன். ஸோ இப்போ உதாரணமாக இப்போ பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிக்கக்கூடியது பிஏ, வரலாறு, தமிழ், ஆங்கிலம், கணிதம், பிகாம், பிபிஏ இது போன்ற படிப்புகள். இதெல்லாமே வந்து ப்ராக்டிக்கல்ஸ் கிடையாது இல்லையா. ஸோ இதுக்கான படிப்புக்கும், அதே போல் எம்ஏவில் தமிழ், வரலாறு, ஆங்கிலம், எம்எஸ்சியில் கணிதம், அதே போல் எம்பிஏ இந்த மாதிரி படிக்கக்கூடியதில் எதெல்லாம் ப்ராக்டிக்கல் இல்லையோ, எதெல்லாம் அகமதிப்பீடுன்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் மார்க் இல்லையோ அவங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கி பாஸ் பண்ண வைக்கிறாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் திடீர்னு கேட்கக்கூடாது பிஎஸ்சி நான் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், ஜுவாலஜி படிக்கிறேன், பாட்னி படிக்கிறேன், உளவியல் படிக்கிறேன், புவியியல் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது. இதுக்குரிய தகவலை என்னங்கிறத எந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டாலும் சரி இதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்திங்கனாக்கா நான் அவங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்திருக்கிற தகவல் படி அகமதிப்படி இல்லாதவங்க அத்தனை பேத்துக்கு மதிப்பெண் வழங்கி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே நான் இம்மீடியட்டாக இந்த விஷயத்தை சுட சுட உங்களுக்கு வந்து நான் இதை பகிர்ந்துக்கிறேன்.
கேட்குறேன். ஸோ அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உடனே இதை வந்து நீங்கள் ப்ரொபகண்டா பண்ணுங்க, உங்களுக்கு இதை வந்து ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அதனால் தகவலை வந்து அத்தனை பேருக்கு சொல்லி, தொலைநிலை கல்வி அதாவது டிஸ்டன்ஸு கரஸ்பாண்டன்ஸில் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இதை சொல்லி அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை போட சொல்லியும், அதே மாதிரி பயிற்சி கட்டணம் அந்த தேர்வு கட்டணத்தை செலுத்த சொல்லியும் நீங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அதே போல் இது சம்பந்தமாக உங்களுக்கு எல்லா யூனிவர்சிட்டி, இப்போ அழகப்பா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், அதே போல் பெரியார், எந்த யூனிவர்சிட்டியில் வந்து என்ன கோர்ஸ் படித்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து தனி வீடியோவாக போட போகிறேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் தொலைநிலை கல்விக்கு இது ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தேன்னா என்ட்ருமீனியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா இமீடியட் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்ட்ருமீனியம்.